சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நான்கு பொருட்கள் சேர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள், கடன் பிரச்சனை முதலில், அடுத்து கண் திருஷ்டி, அடுத்து கெட்ட கோளாறுகள், ஏவல், பில்லி, சூன்யம், இன்னும் நிறைய ஒரு வீட்டில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு ஏதோ ஒன்று நம்மை அச்சுறுத்துகின்றது என்றால் இதனை நாம் செய்து கொள்ளலாம். வீட்டில் குழந்தைகள் அடம்பிடித்தாலும், கணவன்மார்கள் வேலைக்கு செல்லும் பொழுது அது வருமானம் குறைவாக இருப்பினும் அந்த வருமானம் அதிகரிக்கவும், பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்கவும், இந்த நான்கு பொருட்கள் சேர்ந்து வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அத்தனை நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதை செய்து பார்த்து பலன் அடைந்து அந்த பலன் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது பலன் கண்ட உண்மையான விஷயமாகும். இதில் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெள்ளம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இந்த நாலும் ஒரு பவுலில் போட்டு ஹாலில் வைங்க, அல்லது வடமேற்கு தென்மேற்கு இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ, எந்த இடத்தில் உங்களுக்கு இடம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் இதை ஒரு ஓப்பனாக நீங்கள் வைத்தாலும் சரி, அல்லது ஒரு மூட்டையாக கட்டி வைத்தாலும் சரி, வைத்து விடுங்கள். ஓர் இடமாக இதை வைத்து விடுங்கள். எறும்பு வண்டுகள் சேராதவாறு நீங்கள் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வச்சுட்டு 21 நாளில் நன்கு உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை மாற்றிட்டு திரும்ப அதே மாதிரி வச்சுக்கோங்க. இதை நீர் நிலைகளில் போடுங்க, அப்படி இல்லைனா கால்படாத இடங்களில் போடுங்க, அல்லது நீங்கள் மண்ணில் கூட புதைத்து விடலாம். இதனால் தவறு கிடையாது. ஆனால் 21 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் இதை மாற்றிவிட வேண்டும். திரும்ப நீங்கள் அப்படியே அதை வைத்து கொள்ள வேண்டும். இதனால் உங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும். மிகவும் எளிதான முறையாக இருக்கின்றதே, இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், வெந்தயம் ஒரு சின்ன பவுலில் போட்டு சமையல் அறையில் திறந்த நிலையில் வைத்தால் உங்களுக்கு நிறைய சமையல் அறையில் பொருட்கள் வாங்கும் யோகம் வரும் அப்படின்னு. அது நீங்கள் நிறைய பேர் ரொம்பவே எங்களுக்கு நல்ல பலன் கொடுத்தது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போன்று தான் இதுவும், மஞ்சள் மகிமை உங்களுக்கே புரியும். வெந்தயம்னாலே அதுக்கு நிறைய சக்திகள் உண்டு. வெல்லம் இனிப்பு சுவை மிகுந்தது. பச்சரிசி சந்திரனின் சேர்க்கை கொண்ட ஒரு பொருள். இது நான்கும் சேர்ந்தால் மொத்த ஆகர்ஷணம் மிக கூடுதலான முறையை தவிர குறைச்சலாக எதுவும் இருக்காது. இதனை வைத்து நீங்கள் நல்ல பலனை காணுங்கள். இது ஹோரையில் செய்து கொள்ளுங்கள். எப்போ செய்தாலும் சரி, புதன் வியாழன் எந்த கிழமைகளில் செய்தாலும், அதிகாலை அல்லது மதியம் அல்லது இரவு ஹோரைகளில் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஹோரையிலே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லது இப்போ நீங்கள் நிறைய பேர் அபிஜித் முகூர்த்தத்தில் நாங்கள் செய்யலாமா என்று கேட்கின்றீர்கள், அந்த நேரத்திலும் உங்களுக்கு செய்து கொள்ளலாம். ஆனால் எந்த நேரத்தில் செய்தால் உங்களுக்கு சரியாக வேலை செய்கின்றது என்பதை நன்கு ஆராய்ந்து செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி செய்வதனால் வீட்டில் உள்ள சகல பீடைகளும் வெளியேறி நன்மைகள் ஏற்படும். நல்ல பொருளாக வாங்கி சேர்த்து வையுங்கள். மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த முறைப்படி செய்தால் நன்மையாக இருக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.